நம்ம இந்த ஸ்கெட்ச் பண்ண வச்சு சூப்பராவே அர்க்கலிக் பெயிண்ட் பண்ணலாம். சோ அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். சோ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து டால்கம் பவுடர், நீங்க உங்க வீட்ல எந்த டால்கம் பவுடர் யூஸ் பண்றீங்களோ சோ அத வந்து நிறையவே சேர்த்துட்டு அதுக்கு கூட ஃபெவிகால் ஆட் பண்ணி நல்லாவே mix பண்ணி விட்டுக்கோங்க. சரி, இத mix பண்ணதுக்கு அப்புறம் இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இன்னுமே நல்லாவே mix பண்ணி விட்டீங்கனா அதுக்கு ஒரு liquid இதெல்லாம் வந்துரும். சோ இது கலருக்காக என்ன பண்ணுங்கனா, நம்ம இந்த ஸ்கெட்ச் பண் இருக்கு தெரியுமா, அந்த ஸ்கெட்ச் பண் வந்து நம்ம பேக் சைடுல ஒரு அந்த liquid மாதிரி ஒன்னு இருக்கும் உள்ளாடி. சோ அத என்ன பண்ணுங்கனா கலருக்காக சேர்த்துக்கோங்க. நம்ம வேற அந்த ஸ்கெட்ச் பண்ல இருக்க எல்லா கலரையும் நீங்க ஒவ்வொரு கலருக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். சோ நம்ம pink கலர் தான் அதுக்கு எடுத்துர்க்கேன். சோ அது தண்ணியில முக்கி முக்கி மொத்தமாவே அந்த கலர் எடுத்த உடனே எனக்கு லைட் pink கலர்ல வந்து எனக்கு சூப்பராவே அர்க்கலிக் பெயிண்ட் வந்துருச்சு. இத நீங்க வந்து நிறைய நாள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஒரு சின்ன கண்டெய்னர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. சோ எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜெல் குடிஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லன்னு. போன இடத்துல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வர்ஷா, செகண்ட் வந்து அம்மு, தேர்ட் வந்து எஸ்டி எடிட்டிங். தேங்க்யூ சோ மச் ஜெல் குடிஸ், இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற